ஹாப்பி பொங்கல் கேபர் வாசுகி. ஹாய், ஹாப்பி பொங்கல், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஓகே, பொங்கல் செலிப்ரேஷன் யூஷுவலா எப்படி இருக்கும் அண்ட் இப்போ இந்த லாக்டவுன்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? பெரிய வித்தியாசம் இல்லை. எப்பவும் வீட்டில் பொங்கல் வச்சுட்டு சக்கரை பொங்கல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். ஸோ அதே தான், ஏதாவது டிவியில் படம் பார்த்து போட்டாங்கன்னா பார்க்கறது அந்த மாதிரி தான். ஸோ இந்த தடவை நெட்ஃப்ளிக்ஸு. பட் யா, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நாங்கள் மற்ற நாளில் பொங்கல் சாப்பிட்டு தூங்குவோம், ஆனால் நீங்கள் பொங்கல் அன்றைக்கே பொங்கல் சாப்பிட்டு தூங்குறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ஒரு இந்தியா ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. எந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இந்தியா ஆர்டிஸ்டாக வந்து ஃபுல் ஃப்ளேஜில் இறங்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணீங்க ஃபஸ்ட்டு? ஐ திங்க் 18-19 வயசு இருக்கும்போது, காலேஜ் இருக்கும்போது முடிவு பண்ணேன். எனக்கு காலேஜ் போகிற வரைக்குமே வந்து மியூசிக் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே ரேடியோவில் டிவியில் ஏதாவது வரும்போது கேட்குறது அது மாதிரி தான். பட் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் வந்து மியூசிக் வந்து ரொம்ப முக்கியமாயிருச்சு எனக்கு. ஏன்னா என்னுடைய யூனோ, நான் அந்த டைமில் வந்து போயிட்டு இருந்த சில யூனோ எமோஷ்னல் விஷயங்கள்லாம் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து யூனோ மியூசிக் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படி நான் இது பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நான் எழுத ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். கதை எழுதுறது, கவிதை எழுதுறது அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எழுதணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு, ஏதோ ஒரு வடிவத்தில் எழுதிட்டே இருக்கணும் அப்படின்றது. பட் காலேஜ் டைமில் வந்து யோகி பி என் நட்சத்திராவுடைய அந்த மடை திரண்டு ரீமிக்ஸ் வந்துச்சு அந்த டைமில். ஸோ அதான் வந்து என்னுடைய லைஃப்பை வந்து புரட்டி போட்ட ஒரு பாட்டு. ஏன்னா அந்த பாட்டு கேட்குற வரைக்கும் எல்லார் மாதிரியும் எனக்கும் வந்து ஓகே, மியூசிக் அப்படின்னா ஓகே சினிமாவில் வர பாட்டு அவ்வளோதான் எனக்கு தெரியும், பெருசாக எனக்கு எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. பட் அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் தான் ஓகே, ஓ அப்போது தமிழ்லேயும் வந்து சினிமாக்கு வெளியே பாட்டு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் ஓகே, அப்போது நம்மளும் பண்ணலாம். அண்ட் ஜஸ்ட் அரவுண்ட் தட் டைம் தான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்லாம் லான்ச் ஆச்சு. ஸோ ஓகே, நம்ம சும்மா பாட்டு எழுதிட்டு இது யூடியூப்பில் போட்டுடுவோமே அப்படின்ட்டு அப்படி ஆரம்பித்தது தான். ஓகே, நீங்கள் வந்து தமிழை வந்து ஒரு ஆயுதமாக இசையின் மூலமாக வந்து பயன்படுத்திட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஆயுதம் மூலமாக எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு விரும்புகிறீங்க? நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, யாரும் வந்து யாரையும் மாற்றிடலாம் முடியாது. இப்போ நான் ஒரு பாட்டு எழுதுறதுனாலையோ இல்லை ஒரு இல்லை நான் ஒரு பாட்டு கேட்குறதுனாலையோ ஒரு புக் படிக்கிறதுனாலையோ நான் பெருசாக அப்படி மாறப்போகிறது கிடையாது. நான் யாராக நான் அப்படி தான் இருக்க போகிறேன். பட் என்னென்னா, நம்ம உண்மையாக வந்து ஒரு பாட்டு எழுதும்போதோ இல்லை ஒரு படைப்பு உருவாக்கும் போதோ அதே மாதிரி அனுபவங்கள், அதே மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிறவங்க எல்லாரோடையும் அது கனெக்ட் ஆகும். அண்ட் ஒருவேளை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உணர்வுகளை பற்றி புரியாத சில விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா, அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு அது உதவலாம். ஸோ என்னுடைய வேலையை நான் அப்படியே தான் பார்க்குறேன். யூனோ அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை பேசுகிறதுக்கு, வேறு யாரும் இல்லை தோல் கொடுக்கறதுக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு பாட்டு ஒரு ஆறுதல் கொடுக்குது அந்த மாதிரி ஒரு இது லெவலில் தான் நான் பார்க்குறேன். பயங்கரமாக ஊரையே மாற்ற போகிறோம் அப்படிலாம் நான் வந்து யோசிச்சது கிடையாது. ஓகே, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு வந்து பல தத்துவங்கள் கருத்துக்கள் தமிழில் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க, அதற்கான வரவேற்பு மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட போய் சேர்றது தான் பெரிய என்ன சொல்கிறது, சேலஞ்ச், ரொம்ப கஷ்டமான விஷயம். கஷ்டன்றத விட அதுக்கான வேலை வந்து பெருசு. பாட்டு எழுதுறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான வேலை, அதை வந்து மக்கள்கிட்ட முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். யூடியூப் இருக்குது, ஸ்பாட்டிஃபை இருக்கிறதுலாம் இருக்குது, ஆனாலும் பெரும்பாலான மக்கள் வந்து இன்னும் இப்போ நான் காலேஜில் இருந்த மாதிரி தான், சினிமா பாட்டு தான் பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியும். ஸோ இதுவரைக்கும் நான் வந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் போய் பாடியிருக்கணும் எனக்கு வந்து நல்ல வரவேற்பு தான் இருந்திருக்கேன். எப்போவுமே வந்து நான் பாடி முடிச்சப்பறம் நாலு பேர் வந்து பேசுவாங்க, இந்த லைன் பிடிச்சது அந்த லைன் பிடிச்சதுலாம் சொல்லுவாங்க. இணையத்தில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. பெருசாக நான் ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ணல, ஒருத்தங்க கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச அவங்க நண்பர்கிட்ட சொல்லி அது மாதிரி வந்து வாய் வழியாக பரவினது தான் எனக்கு என்னோடய பாட்டு கேட்குற அந்த மொத்த ஆடியன்ஸுமே. ஓகே, நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு பண்ண சாங்கு, நீங்கள் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ சாங்ஸ்கெல்லாம் வந்து இப்போது ரீசெண்டாக பார்த்துட்டு நான் எப்படி இதை மிஸ் பண்ணேன், நான் எப்படி இதை இவ்வளோ நாள் வந்து இதை பார்க்காம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் எழுதக்கூடிய ஒரு பாட்டு வந்து பண்ணக்கூடிய ஒரு சாங் வந்து எத்தனை வருஷம் கழிச்சாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷன் இன்னும் மாறலையா? நீங்கள் அந்த டைமில் எழுதின என்ன சிச்சுவேஷனில் எழுதுனீங்களோ, என்ன மைண்டில் வச்சுட்டு எழுதுனீங்களோ, இன்னமும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கா இல்லைனா சில மாற்றங்கள் மாறி இருக்கா? இல்லை, அது எப்போவுமே எனக்குமே அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது தனியாக இப்போ ஒரு பாட்டு போடும்போது எனக்கு தெரியும் இல்லையா, இப்போது ஒரு பெரிய ப்ரமோஷன்லாம் கூட நம்ம ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறோம் வைங்களேன், அது சினிமாவாக இருக்கட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்கட்டும்,
ட்ரே ப்ரமோஷன்ஸோட ஒரு நல்ல ஒரு லேபிளோட பேக்கிங்கோடலாம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், நம்ம பாட்டு ரிலீஸ் ஆன உடனேயே வந்து ரேடியோலலாம் போட்டுருவாங்க, அதுக்கு மியூசிக் வீடியோலாம் எடுத்து டிவியில் போடுவாங்க. ஸோ எடுத்த உடனே அந்த பாட்டை பற்றின அவேர்னஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து முதல்ல அந்த பாட்டு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டு நிற்குதா இல்லையான்றது வந்து இன்னும் போக போக தான் தெரியும். ஸோ நிறைய பாடல் வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ரொமோஷன்ஸோடு இறங்கும், ஆனால் அது அப்படியே மெதுவாக காணாமல் போயிடும். ரொம்ப சில பாடல்கள் தான் வந்து அப்படியே மனசுலேயே நிற்கும் இல்லையா. ஸோ நான் எழுதும்போது வந்து நான் எழுத ட்ரை பண்ணுறது, அது சில சமயம் ஒர்க் ஆகும் சில சமயம் ஒர்க் ஆகாது. பட் என்னுடைய முயற்சி எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து யூடியூப்லேயோ ஸ்பாட்டிஃபைலேயோ பாட்டு அப்லோட் பண்ணும்போது மொத்தமாக ஒரு 10 பேர் தான் போய் சேரப்போகுது. ஸோ அந்த 10 பேர் வந்து அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட காமிக்கணும், அவங்களுடைய யூனோ ஃபேமிலிக்கு காமிக்கணும், அப்படி தான் அது, அப்படி மட்டும்தான் அது பரவ முடியும். அந்த மாதிரியான பாடல் தான் நான் எழுத முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி நான் எழுதினாலுமே 10 வருஷம் கழித்து கேட்டாலுமே அதில் ஏதாவது ஒரு விஷயம் கனெக்ட் ஆகணும் அப்படின்றது வந்து என்னுடைய நோக்கம். அதான் நான் சொன்ன மாதிரி சில சமயம் அது ஒர்க் அவுட் ஆகும், சில சமயம் அது ஆகாது. ஓகே, செல்ஃப் அவேர்னஸ் எந்த அளவுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தான் ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது, அது அவங்களாவே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்லைனா அவங்க வந்து வேற ஒரு இமேஜை நினச்சிக்கிட்டு வந்து இதுதான் ஹீரோயிசம், ஓகே நம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போக்கு இருக்கா? பொதுவாக என்ன போக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. நான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு மாதிரி போகும் இல்லையா. இப்போது எனக்கு வந்து 20 வயசில் எனக்கு புரிஞ்ச விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு 15 வயசுலேயே புரிஞ்சிருக்கலாம், எனக்கு 30 வயசில் புரியறது இன்னொருத்தருக்கு 20 வயசுலேயே புரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஜேர்னி ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பட் பொதுவாக வந்து 20களில் வந்து எல்லாருமே வந்து தான் ஹீரோன்னு நினச்சிப்போம் இல்லையா, நமக்கு அவ்வளோதான் தெரியும். ஒரு 18-19 வயசுலேருந்து ஆரம்பித்து அட்லீஸ்ட் ஒரு 30 வயசில் வந்து திடீர்னு நிறைய பேருக்கு, ஐ மீன் எனக்கு அப்படி நடந்துச்சதுனால நிறைய பேருக்கு அப்படி நடக்கும்னு நான் நம்பினேன். பட் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள்கிட்ட எல்லாத்தையுமே வந்து ஒரு லேட் 20s ஏர்லி 30s வந்து ஒரு சின்ன ஒரு இது விஷயம் வரும், ஓகே இந்த உலகத்தில் வந்து நம்மளை சுற்றி இந்த உலகம் போல அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அது ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் அந்த குருட்டுத்தனமான ஒரு தைரியம் இருக்கு இல்லையா அந்த 20களில், அதுவும் வந்து தேவை ஆக்சுவலாக லைஃப்பில் வந்து எதாவது ஒன்று கற்றுக்கிறதுக்கு எதாவது ஒன்று பண்ணுறதுக்கு. ஸோ ஐ திங்க் அது இட்ஸ் ஜஸ்ட் நேச்சுரலான ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, கேபர் வாசுக்கு எழுதக்கூடிய பாடல்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தாலும் அட் த சேம் டைம் அது ரொம்ப டீப்பாகவும் இருக்கும், அதை எங்களால் பார்க்க முடியுது. ஆனால் அதில் ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, அண்ட் எதனால் அந்த கோபம், யார் மேலே, எது மேலே அந்த கோபம்? எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 30 வருஷம் தமிழ் சினிமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோபம் எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லா படைப்பாளிகள்கிட்டையும் இருக்கிற ஒரு கோபம் தான். அது நார்மலாக நீங்கள் யார்கிட்ட டீ கடையில் போய் யார்ட்டையாக பேசுனீங்கனாலும் அவங்கக்கிட்ட அந்த கோபம் இருக்கும். இந்த சமுதாயத்தில் இருக்கிற சிக்கல்கள், அதில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே ஒரு அழுத்தம் உருவாக்குது இல்லையா, மனசளவுலையோ இல்லை எந்த விஷயம், அது பணமாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது உறவுகளாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், அது நிறைய அழுத்தங்கள் இருக்குது எல்லாருக்குமே. எல்லாருக்குமே ஒரு கோபத்தை உருவாக்குது. அது மாதிரி எனக்கும் நிறைய இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன் வயசாக. பட் முன்னாடிலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த கோபம் எனக்கு. ஸோ அது வந்து கேட்குறதுக்கு வேறு யாரும் இல்லாதனால பாட்டாக எழுதி போட்டுனேன். ஆக்சுவலாக பயங்கர கோபத்தில் இருக்கும் போது நிறைய இந்த மாதிரியான கோபம் வரும்போது வந்து மியூசிக் கேட்டு ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க, ஆனால் நீங்கள் அந்த கோபத்தையும் மியூசிக்கில் வந்து கொண்டு வந்து காட்டுறீங்க. ஸோ கேபர் வாசிக்கியோட ரிலாக்ஸேஷன்னா என்னன்னு சொல்லலாம்? இப்போ எனக்கு வந்து ஒரு வயசில் ஒரு குழந்தை, இப்போ பொண்ணு பிறந்தா 1 வருஷம் முன்னாடி, இந்த கோவிட்ல தான் பிறந்தா. ஸோ எனக்கு வந்து அவள் பிறந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து எனக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு யூனோ என்னோடய சந்தோஷம், ரிலாக்ஸேஷன் எல்லாமே. ஏன்னா ஜாலியாக இருக்குது, அவள் எல்லாமே புதுசாக பார்க்குறாள், லைக் அவளுக்கு உலகமே புதுசாக இருக்குது. ஸோ அவளோடு இருக்கும்போது நம்மளும் வந்து எல்லாத்தையுமே புதுசாக பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஸோ அதுதான் எனக்கு இப்போது லைஃப்பில் மோஸ்ட் ஹாப்பியான விஷயம். ஓகே, இசை, மொழி, கலை, இது எப்போவுமே பார்த்திங்கன்னா இது மூணுத்துலேருந்து தான் வந்து ஒரு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு வந்து இந்த மூணு விஷயங்கள் வந்து ஒரு விதையை அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம மக்கள் மத்தியில் இந்த மூணுத்தையும் கொண்டு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை நான் ஆக்சுவலி இது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறேன். கலை, மொழி, இசை இது மூலமா வந்து மாற்றங்கள் வர்றது கிடையாது. இது வந்து மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்குது, அவ்வளோதான். ஒரு புரட்சிகரமான ஒரு பாட்டு யாராவது ஒருத்தங்க எழுதி அது ரொம்ப பிரபலமாகுது அப்படின்னா
அந்த எண்ணம் ஏற்கனவே மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால் அந்த பாட்டை அவங்க கேட்க விரும்புகிறாங்க. அவ்வளோதானே ஒழிய ஒரு பாட்டில் ஒரு கருத்து இருக்குது, ஒரு சிந்தனை இருக்குது அப்படிங்கிறதுனால அது போய் மக்கள்கிட்டலாம் போய் சேர்றது கிடையாது. அதாவது எந்த பாட்டு, எந்த படம், எந்த கதை வந்து ஏற்கப்படுது அப்படின்றது வந்து மக்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. நான் ஒரு பாட்டு எழுதி அது ஒருத்தங்க கேட்டு அவங்க மாட்டாங்க அதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவங்க ஏற்கனவே நம்புகிற மாதிரி, அவங்க ஏற்கனவே உணர்கிற மாதிரி விஷயங்களை வந்து நான் எழுதியிருக்கேன்னு அர்த்தம். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் தடவையாக நம்ம பண்ணும்போது வந்து மறக்கவே முடியாது. எனக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம கீழே விழுந்ததாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட், காலேஜ் ப்ராஜெக்ட், நான் எல்லாம் ஃபஸ்ட் டைம் எடுத்து நான் ரசித்து எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு மியூசிஷியனுக்கு இல்லை ஒரு பாட்டு எழுதுகிற ஒருத்தங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுதின பாட்டு நிச்சயமாக யாராலையும் மறக்க முடியாது. ஸோ நீங்கள் எழுதின ஃபஸ்ட்டு பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்களுக்காக ரெண்டு வரி பாடணும். ஸோ ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டு அளவுக்கு முழுசாக எழுதுகிற அளவுக்கு தெரியாது. சும்மா நான் எழுதி எழுதி பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் முழுமையாக ஓகே ஒரு பாட்டு வடிவத்தில் எனக்கு நான் எழுதிட்டேன் அப்படின்ட்டு நான் ஃபீல் ஆனது வந்து மாண்டம்னன் காவியம் அப்படின்ற ஒரு பாட்டு. ஸோ அது வந்து நான் காலேஜ் அந்த டைமில் எழுதினேன். பட் அது நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 5-6 வருஷம் ஆச்சு. ஸோ அதுலேருந்து வேணால் ஒரு ரெண்டே ரெண்டு லைன் பாடுறேன். நானும் ஒரு வீரன்தான், வார்த்தைகள் என் கோல், என் பின்னே படைத்திரண்டால் என் முன்னே போர், அச்சம் ஒரு வார்த்தையா தெரியவே இல்லை, என் எதிரி ஓட்டமும் புரியவே இல்லை. அப்படி போகும். பட் ஏன் அது ஃபுல் சாங் எனக்கு கேட்கணும் போல இருக்கு. ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்க்கும் போதும் சரி, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படியே போவோம் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிருந்தீங்க. ஆக்சுவலாக சீரியஸாக தேங்க்யூ. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா அந்த பாட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் வந்து எனக்கு இப்போ வந்து 32 வயசு ஆகுது. அது வந்து நான் 18 வயசில் இருக்கும்போது எழுதின பாட்டு, ஆனால் இப்போ தான் அது நிறைய பேர்கிட்ட போய் சேருது. ஸோ ஸோ உங்கள் சாங்குக்கு இன்னும் வயசாகலன்னு அர்த்தம். ஆமாம், என் சாங்கு நீ வயசாகலை, நல்லது தான் அது, ஹாப்பி. ஓகே, ஒரு நிறைய பேர் இன்றைக்கி வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க, பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம இல்லை அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம வந்து நிறைய பேர் உடஞ்சி போகிறதா இருக்கட்டும், இல்லைனா அவங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறதா இருக்கட்டும், சம்திங் அந்த மாதிரி. பட் இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த இந்தியா ஆர்டிஸ்ட்டாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு மியூசிக்கில் சாதிக்கணும், மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நான் என்ன சொல்லணும், நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஹிப்ஹாப் தமிழாவில் ஆரம்பித்து எனக்காக இருக்கட்டும், ஆர் பிரதீப் குமார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து மண்டேலா அப்படின்ற படத்துக்கு வந்து மியூசிக் பண்ண பரத் சங்கராக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ஐ மீன் ஷான் ரோல்டன், இந்த என்டையர் ஜென்ரேஷன் ஆஃப் மியூசிக் டேரக்டர்ஸ் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸாக இருந்திருப்பாங்க, தனியாக சை பண்ணியிருப்பாங்க. அவங்க பாடல் வந்து இணையத்துலேயோ இல்லை வந்து வேறு இந்த மேடைகள்லேயோ வந்து ஃபஸ்ட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்து அங்கேருந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசிகர்கள் சேர்ந்து, அந்த ரசிகர்களில் இருக்கிற சில பேர் படம் எடுக்கும்போது அவங்களுக்கு கூப்பிட்டு வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி சினிமாவுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் போய், எனக்கு அது தெரியல, அப்படியும் பண்ணுறவங்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு அது அந்த வழி எனக்கு தெரியாது. போய் கதவு தட்டி வாய்ப்பு கேட்கறதை பற்றி எனக்கு தெரியாது, அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா இப்போது நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அனுமதி கேட்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது எனக்கு வந்து மியூசிக் பண்ணணுன்னா நான் எதுக்கு ஒரு வாய்ப்போ ஒரு அனுமதியோ நான் ஏன் கேட்கணும்? என்கிட்ட இருக்கிற கருவிகளை வச்சு நான் பண்ண வேண்டியதுதான், பண்ணி யூடியூப்லேயோ சவுண்ட்லோலையோ ஏதோ ஒன்றில் போட்டுவிட வேண்டியது. இன்றைக்கே கட்டி நாளை கேட்பாங்க. நம்ம வேலை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது. நம்ம வேலை பண்ணிக்கிட்டே இருக்க சரியான ஆட்கள் வருவாங்க, சரியான வாய்ப்புகள் அமையும். ஸோ நான் வாய்ப்பு தேடி போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வேலைக்காகாத ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம வேலையை பண்ணிட்டே இருக்கணும், வாய்ப்புகள் வந்து அது வரும்போது வரட்டும், அவ்வளோதான். சூப்பர், அண்ட் தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து பேசினதுக்கு. மிக்க நன்றி என்னை அழைத்ததுக்கு, அதுவும் பொங்கல் அன்னைக்கு என்னை அழைத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி.
அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி கேபர் வாசுகி எனக்காக ஒரே ஒரு பாட்டு, மனித சுபாவம் பாட்டு எங்களுக்காக ஒரு ரெண்டு வரி. ஒன்று பார்த்து கிட்டார் சர்வீஸ் கொடுத்துருக்கேன், சரி ஓகே நான் அப்படியே பாடுறேன். எத்தனையோ பேர் வந்து என்னென்னமோ சொன்னாலும் பட்டாதான புரியும், அது மனித சுபாவம். வாயு ஒன்ன பேச பேச கையு வேற ஒன்ன பண்ணும், இதில் என்ன புண்ணிய பாவம், வெறும் மனித சுபாவம். ஊருக்கெல்லாம் சட்டம் வேணும் ஆனா எனக்கு தனி நியாயம், இதில் என்ன நஷ்டம் லாபம், வெறும் மனித சுபாவம். சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இல்லை ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற பாட்டில் வந்து நாங்கள் ஜாலியாக கேஷுவலாக பாட்டு பாடுவோம் பைக்கில் ஓட்டிகிட்டு போகும்போது, ஆனால் நீங்கள் பாடுற பாட்டு சில அந்த ப்ரொனவுன்சியேஷனாக இருக்கட்டும், அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், இப்போ இந்த பாட்டிலே கூட அந்த மனித சுபாவம் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் சத்தியமாக எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி, தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும். இந்த 2022 ஒரு சூப்பரான இயராக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷம் அமையறதுக்கு.